வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். உலக நாயகன் கமல்ஹாசனின் விக்ரம் திரைப்படம் 100வது நாள் வெற்றி கொண்டாட்டம் வெகு சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் உலகநாயகன் கமல்ஹாசனுடைய அடுத்த திரைப்படத்துடைய ஸ்டார்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ இந்தியன் 2 நடந்துக்கிட்டு இருக்கு. இந்தியன் 2க்கு அப்புறம் உலகநாயகன் நடிக்கக்கூடிய படம், அதனுடைய ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும், அதற்கான அறிவிப்பு வெளியில் வந்திருக்கு. என்ன படம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கான அறிவிப்பு வந்திருக்கு. அதே மாதிரி பிக்பாஸ் தமிழ் சீசன் 6 என்னைக்கு துவங்கும் அப்படிங்கிறதுக்கான அறிவிப்பு வந்திருக்கு. இன்னும் பல்வேறு விஷயங்கள் உலகநாயகன் தொடர்பாக நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்துங்க. யாவரும் கேளீர். 100ஆண்டுகால தமிழ் சினிமா வரலாற்றில் நம்பர் 1 கலெக்ஷன் அதிக வசூல் செய்து தமிழ் சினிமா சரித்திரத்தையே புரட்டி போட்டிருக்கிற படம் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ராஜ்கமலுடைய விக்ரம் திரைப்படம். இதனுடைய 100வது நாள் கொண்டாட்டம் கோயம்புத்தூரில் நடந்தது. அதில் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் சிறப்புரை ஆற்றினார். அந்த நிகழ்ச்சி வந்து வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஸோ நேற்றுக்கு அந்த நிகழ்ச்சி நடந்தது. இன்றைக்கி வந்து கமல்ஹாசன் அவர்கள் மகளிர் விருது வழங்கும் விழா அதே கோயம்புத்தூரில் இன்றைக்கி மாலை நடக்குது. உலகநாயகன் கமல்ஹாசன் அந்த விருதுகளை வழங்கிட்டு இன்றைக்கி இரவு சென்னை புறப்படுகிறார். அடுத்த வாரம் இந்தியன் 2 படப்பிடிப்பு அவருக்கு இருக்குது. அவர் காஜல் அகர்வால் பங்கேற்கக்கூடிய போர்ஷன்ஸ் அதை ஷூட் பண்ண போகிறாங்க. அது வந்து அடுத்த வாரம் இருக்குது. ஸோ இதற்கு அடுத்து இந்தியன் 2க்கு அடுத்து உலகநாயகன் கமல்ஹாசன் என்ன படத்தில் நடிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதாவது இதுக்கு அடுத்த படமாக மகேஷ் நாராயணன் இயக்கத்தில் கமல்ஹாசனே கதை திரைக்கதை வசனம் எழுதின படம், அதை வந்து மகேஷ் நாராயணன் இயக்குறாரு. ராஜ்கமலுடைய படம். அந்த படத்தில் வந்து ஃபகத் ஃபாசிலும் நடிக்கிறார் ஒரு முக்கியமான பாத்திரத்தில் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்திருக்கு. ஸோ அது வந்து உலகநாயகன் கமல்ஹாசனின் பிறந்த நாளான அவருடைய பர்த்டே நவம்பர் 7. அந்த நவம்பர் 7 வந்து அந்த படப்பிடிப்பு துவங்குது அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. 99% அதில் ஃபகத் ஃபாசில் நடிக்கிறாரு, ஒரு நல்ல ரோல் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான முறையான அறிவிப்பு வெளியே வரும். அது வெளியில் வர்றப்ப நமக்கு இன்னும் பல தகவல்கள், இன்னும் யார் யாரெல்லாம் இருக்கா, டெக்னீஷியன்ஸ் யார் யார், மியூசிக் டைரக்டர் யார் அப்படிங்கிற தகவல்லாம் நமக்கு கிடைக்கும். பிக்பாஸ் தமிழ் சீசன் 6 முதல் 5 சீசன்களை உலகநாயகன் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கினார். பிக்பாஸ் 24x7 அது ஒன்று நடந்தது நடுவில், எல்லா சீசனில் உள்ள வெற்றியாளர்களை வச்சு. அது வந்து சிம்பு அவர்கள் தொகுத்து வழங்கினார். முதல் 3 வாரம் உலகநாயகன் கமல் தொகுத்து வழங்கினார். அதுக்கப்புறம் விக்ரம் படப்பிடிப்பு, ஏன்னா விக்ரம் படப்பிடிப்பு தள்ளி தள்ளி போச்சு. அந்த 100வது நாள் விழாவில் வந்து கமல் சாரே சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்னா, கொரோனா எனக்கு மட்டுமா வந்துச்சு, ஊருக்கே வந்துச்சு, கோயம்புத்தூரில் தான் எனக்கு அந்த கிளைமேக்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி எடுக்கிறப்ப முதல் 2 நாள் ஷூட் பண்ணிட்டோம், 3வது நாள் எனக்கு கொரோனா வந்துருச்சு. ஒரு சினிமா எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கே இருந்த போட்ட செட்டை, அவ்வளோ செலவு பண்ணி போட்ட செட்டை அப்படியே கலைச்சிட்டு சென்னையில் போட்டு அதை எடுத்து முடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு, அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அந்த விக்ரம் அந்த 100வது நாள் விழாவில் வந்து இந்த கொரோனா சம்மந்தமாக சொல்லியிருந்தார். அதனால தான் கொரோனா பல்வேறு பிரச்சனைகள்னால தான் அந்த 24x7 வந்து கமல் சார் வந்து 3வது வாரத்தோடு அவர் வந்து விக்ரம் படப்பிடிப்பை முடிக்கணும்னு போயிட்டார். அப்போ வந்து சிம்பு வந்து கமல் சாருடைய அந்த ரோலை வந்து அவர் எடுத்து அவர் பண்ணி கொடுத்தாரு, நல்லா பண்ணார் சிம்பு. ஸோ இப்போ 6th சீசனை உலகநாயகன் கமல்ஹாசனை திருப்பி தொகுத்து வழங்குறாரு. இது எப்போ ஆரம்பிக்க போகுது அப்படின்னா, முன்னாடி அக்டோபர் 2 சொன்னாங்க, இப்போ வந்து அக்டோபர் 9 ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. போட்டியாளர்கள் வந்து நல்ல போட்டியாளர்களாக சூஸ் பண்ணுறாங்க. இப்போவே ஒரு 10 போட்டியாளர்களை சூஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த முறை நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அக்டோபர் 9, ஏன்னா அதுக்கு 2 ப்ரமோ வந்துருச்சு. முதல் ப்ரமோ வந்து இதுக்கு ரெடியாக, இப்போ வேட்டைக்கு ரெடியா அப்படின்னு கேட்டார். 2வது ப்ரமோவில் வந்து சிங்கம் புலி அந்த இது மாதிரி விக்ரம் படம் வசனம் மாதிரியே ஒரு ப்ரமோ பிரமாதமாக இருந்தது. ஸோ இப்போ அடுத்தடுத்து ப்ரமோ வரும். அக்டோபர் 9 ஆரம்பமாகுது பிக்பாஸ் தமிழ் சீசன் 6. அமரர் கல்கி அவர்களின் பொன்னியின் செல்வன் பிரம்மாண்டமான முறையில் வந்து மணிரத்னம் அவர்களால் இயக்கப்பட்டு செப்டம்பர் 30 ரிலீஸ் ஆகுது. இந்த செப்டம்பர் 30 வந்து ப்ரொமோஷன் இப்போ வந்து தஞ்சாவூர்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க, அது வந்து நடக்கலை. இன்றைக்கி வந்து செப்டம்பர் 17 காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரையும் நான்ஸ்டாப்பாக எல்லா மீடியாவுக்கும் அவங்க ப்ரொமோஷன் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது யூடியூபாக இருக்கட்டும், அது வந்து ரேடியோவாக இருக்கட்டும், தொலைக்காட்சி
சேனல்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் எல்லாரும் கவர் பண்ணுற மாதிரி 10 to 6 எல்லா நியூஸ் பேப்பர்ஸு, எல்லா டிவி சேனல்ஸு, யூடியூப் சேனல்ஸு, ரேடியோ எல்லாத்துக்கும் பேட்டி 10 மணிலேருந்து 6 மணி வரையும் நான் ஸ்டாப்பாக பொன்னியின் செல்வன் டீம் கொடுக்குறாங்க. தஞ்சாவூருக்கும் வராங்க. எப்போ வராங்கன்னா 21 செப்டம்பர் வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விரைவில் சன் டிவியில் வந்து பொன்னியின் செல்வன் ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் நிகழ்ச்சி அது வந்து ஒளிபரப்பா போகிறாங்க சன் டிவியில். சன் டிவி தான் அந்த சேட்டலைட் உரிமையை வாங்கியிருக்காங்க. 25 கோடி ரூபாய்க்கு அந்த சேட்டலைட் உரிமையை வாங்கியிருக்காங்க. 100 கோடி ரூபாய்க்கு வந்து அமேசான் பிரைம் அந்த படத்தை வாங்கியிருக்கு முதல் பாகத்தை மட்டும். ஸோ 125 கோடி ரூபா டிஜிட்டல் சேட்டலைட்லேயே அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வருமானம். இப்போ வந்து செப்டம்பர் மாத வெளியீடு அப்படின்னு சொல்லி தனுஷ் தன்னுடைய படம் நானே வருவேனை சொல்லியிருக்காங்க. அது வந்து எப்போ வரப்போகுதுன்னே தெரில. இப்போ தான் அந்த படத்தோட ஷூட்டிங்கே முடிஞ்சிருக்கு. அவசர அவசரமாக ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு சிங்கிள் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படியாவது போட்டிக்கு வந்து நம்ம இந்த படத்தை கொண்டு வந்தே ஆகணும். ஏன்னா தமிழ் சினிமாவுடைய ப்ரைடாக வந்து பொன்னியின் செல்வன் தனியாக ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு கலைப்புலி, தானு, தனுஷ், செல்வராகவன்லாம் ஒத்த காலில் நிற்கிறாங்க. பார்ப்போம் எந்த தேதியில் வராங்கன்னு. இன்னும் தேதி சொல்லலை. ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெய்லர் வந்து ஆளவந்தான் படத்தை நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், வரட்டும், பார்ப்போம்.